கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் கொலையை கண்டித்து பச்சிபங்கா சத்ர சமாஜ் என்ற புதிய மாணவர் அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தது. முதல்வர் மம்தா பதவி விலக வலியுறுத்தி கொல்கத்தாவில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போலீசார் போராட்டக்காரர்களை கலைத்தனர். போலீஸ் தாக்குதலை கண்டித்து பாஜக சார்பில் பெங்கால் பந்த் என்ற பெயரில் இன்று 12 மணி நேர பந்த் அறிவித்தது. இன்னொரு பக்கம் பாஜக பந்தை கண்டித்து மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் போராட்டங்கள் நடத்தினர். பந்த் போராட்டத்தின் உச்சக்கட்டமாக பாஜக நிர்வாகி பிரியங்கு பாண்டே கார் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பட்வரா பகுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சம்பவ இடத்திற்கு அருகிலிருந்து நாட்டு வெடிகுண்டுகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக உயிர் தப்பிய பிரியங்கு பாண்டே பதட்டத்துடன் கூறுகையில், தங்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சிங் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பட்வரா நகராட்சியில் இருந்து ஜெட்டிங் இயந்திரம் மூலம் சாலை மறியல் நடந்தது. எனது கார் நின்ற நேரம் சுமார் 50 முதல் 60 பேர் காரை சுற்றி வளைத்தனர். கார் மீது 7-8 குண்டுகள் வீசப்பட்டன. தொடர்ந்து 6-7 ரவுண்டு துப்பாக்கியால் சுற்றனர். இது திரிணாமுல் காங்கிரஸ் போலீசாரின் கூட்டு சதி. எனது பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்ட பிறகு இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் பிரியங்கு பாண்டே குற்றம் சாட்டினார். आज सुबह जो है घर से निकले हैं अपने नेता अर्जुन सिंह जी के घर जाने के लिए सुबह 8:15 में 3 मिनट भी नहीं हुआ होगा घोषपाड़ा रोड पे उठे हैं इंग्लैंड मिल क्रॉस किए हैं रास्ते पर अचानक भाटपाड़ा म्युनिसिपलिटी का जेटिंग मशीन ला करके रास्ता जाम कर दिया गया है। जैसे ही हमारी गाड़ी रुकी है वैसे ही 50 से 60 लोग जो है हमारे गाड़ी को हम लोगों के गाड़ी के ऊपर जो टारगेट करके बम चलाना शुरू किया है। 7 से 8 जो है बम चला है उसके बाद स्पेशली टारगेट करके हमारे ऊपर जो गोली चला है जो 6 से 7 राउंड आप देख सकते हैं गाड़ी के कांच में एक गोली जो है सामने फ्रंट पे मेरे सीट के सामने ही जो आके अटका है जो गोली चला है। तो ये पूरा पूरी जो है तृणमूल कांग्रेस और पुलिस का मिलीभगत है। वो आज हमारा मर्डर का जो है लोग प्लान करके रखा था। घर से निकले 3 मिनट के अंदर में जेटिंग मशीन रास्ता पर लग जाता है एवं साथ ही साथ जो है उसके गुंडे या क्रिमिनल तृणमूल के लोग आके बम ये एक्सीडेंट नहीं हो सकता ये तुरंत का प्लानिंग नहीं हो सकता ये पहले से चक्रांत किया हुआ था कि सुबह हम निकलेंगे ठीक उस समय जो अटैक किया। पुलिस क्या किया? पुलिस तो मुखदर्शक है पुलिस ही तो सपोर्ट किया पुलिस ही तो खबर दी है। हमारे पास पुलिस का जो बंगाल पुलिस का सिक्योरिटी था सिक्योरिटी विड्रॉ हुआ है और ये जो अटैक हुआ है ये टोटली पुलिस का खेल है पुलिस का तृणमूल का मिलीभगत है।